இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மெமோர் இட் இஸ் அ ஷார்ட் மெமோர் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சுக்கிட்டா ஒரு சான்ஸ் கிடைக்கும் எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான் லைஃப்பில் ஒரு பெரிய குறை அது என் அப்பாவை இழந்தது தான் கேர்ள்ஸ் அவங்களோட ஃபாதர் தான் பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பட் அது எனக்கு கொடுத்து வைக்கல ஐ மிஸ் ஹிம் பட் அம்மா என்னை அவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டாங்க லைக் அ ஃபாதர் டூ ஸ்கூல் டேஸ் வேர் ரியலி ஹார்ட் அப்பா இல்லாத ஒரு ஏக்கம் என்னை ரொம்ப எஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு அந்த டேஸில் ஐ மெட் அஜய் மை ஸ்கூல் சீனியர் ஸ்கூலுக்கு போகிற நாட்கள் மீனிங்ஃபுல்லாக மாற்றினா ஹி டென்ட் நோ மீ பட் ஐ டூ அஜி கால் பண்ண எடுக்க மாட்டியாடி சொல்லுமா போனை பார்க்கல என்ன ஆச்சு இப்போதான் இ பாஸ் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக தராங்களே இந்த வீக்கெண்ட் ஊருக்கு வந்துடு ஊருக்கா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் முடிச்சுட்டு வரேன் ஏன் நீ ஒரு மாதிரி டல்லாவே பேசுற என்னாச்சு டல்லாவா கொரோனா ஏதாவது வந்துச்சு அவனுக்கு ஊர் சைடுல எல்லாம் வந்துடாத மா இப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு நக்கல் அடிச்சுட்டே இருப்பியா நானே சம கடுப்புல இருக்கேன் உனக்கு என்னடி கடுப்பு ஏதோ ஒரு கேம் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னியே அதுல இருந்து உன்னை துரத்துட்டாங்களா அப்ப இந்த மாசம் கரண்ட் பில் நான் தான் கட்டணுமா மா ஒரு அளவுக்கு தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் அப்புறம் கூப்பிடுறேன் அஜி ஜோக்ஸ் அபார்ட் காம் டவுன் ஏன் இவ்வளோ டென்ஷன் மா நான் இப்போ எதுவும் சொல்ற மூட்ல இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன் அஜி இங்க பாரு அஜி இங்க பாருன்னு சொல்ல இல்ல அம்மாவை பாரு என்னாச்சுன்னு சொல்லு சொன்னா நீ கோவப்படக்கூடாது படமாட்டேன் போருமா சொல்லு நான் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் யார் அந்த பையன் நான் கூட அடிக்கடி சொல்வேனேம்மா எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும்னு ராஜேஷா இல்லம்மா அப்புறம் அவினாஷ் இல்லம்மா அப்புறம் திலீப் இல்லம்மா வினோத் மா இல்லம்மா ஒருத்தனை பிடிக்கும்னு சொன்னா பரவாயில்ல ஆனா காலேஜ்ல இத்தனை பசங்களை பிடிக்கும்னு சொல்லிருக்கியே மா அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மா ஃப்ரெண்ட்ஸோ என்னமோ எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல ஆமா அந்த பையன் யாரு மா அவன் வேறமா ஸ்கூல்ல அடி பாவி ஸ்கூல்லயே வா யாருடி அது எனக்கு ஞாபகமே இல்ல மா நான் 10th ஸ்டாண்டர்ட் அவன் 11th ஸ்டாண்டர்ட் ஹைட்டா டஸ்கியா இருப்பானே ஸ்கூல் எஸ்பிஎல் ஃபுட்பால் டீம் கேப்டன் நல்ல பெயிண்டிங்ஸ் கூட பண்ணுவானே நான் கூட நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னு ரூம்ல ஒட்டி வச்சிருந்தேன் அவன் பிடிச்ச கலர் பிளாக்னு நீ ரெட் போட சொன்னா இல்ல பிளாக் தான் போடுவேன்னு அடம்பிடிப்பேனேமா இவ்வளவு நேரம் உன் ஃபேஸ் இவ்வளவு டல்லா இருந்தது இப்ப பார்த்தா இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு என்னம்மா மேடம் நான் லவ் பண்றீங்களா லவ்லாம் இல்லம்மா ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது பட் நாங்கள் சொல்லிக்கல மோரோவர் நான் அவனோட ஜூனியர்மா நான் அவனுக்கு நான் அவனோட ஜூனியர்னு கூட தெரியாது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பேச ஸ்டார்ட் பண்ணேன் அஜி இப்போ இதனால ஏன் அப்செட்டா இருக்க நீ என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணா ஒரு நல்ல கனெக்ட் இருந்துச்சு அது அது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல சொல்ல மறந்துட்டேன் அவன் பேர் அஜய் அவன் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இல்லம்மா நல்லா தான் இருந்தோம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒன் வீக்கா என்கிட்ட பேசவே இல்லை லாஸ்டா கால் பண்ணும்போது நானே கூப்பிடுறேன்னு சொல்லி வச்சா இப்ப வரைக்கும் கால் பண்ணல நான் ட்ரை பண்ணப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்னாச்சுன்னே தெரியலம்மா எனக்கு அவன்கிட்ட பேசணும் போல இருக்குமா I guess I'm in
loveth him. அவன ரொம்ப மிஸ் பண்றமா? என்னவா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. சி காம் டவுன், அழாத பாப்பா. எனக்கு தெரியலமா இத யார்கிட்ட போய் சொல்றதுன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல என்னன்னு எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு யாருமே இல்லம்மா. You're the only friend and you're the only hope I have. அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன தப்பா நினைக்காதம்மா. நான் ஏன் உன தப்பா எடுத்துக்க போறேன்? இங்க பாரு, லவ் பண்ணறது தப்பு இல்ல. ஏன்னா உங்க அப்பாவும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன் நாங்க சந்தோஷமா இல்லையா? இட்ஸ் ஆல் அபவுட் டிட்டர்மினேஷன். உனக்கு 6 வயசு இருக்கும் போது உங்க அப்பா இறந்துட்டாரு. என் மொத்தம் ஒழுங்கா அழிஞ்சு போச்சு. இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஆனா நான் ஏன் பண்ணல? ஏன்னா எல்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. என்னை சுத்தி தான் இருக்கு. அவரும் என் கூட தான் இருக்கார். உன்னை பார்க்கும் போது எல்லாம் அவர் என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. உன்னோட சிரிப்புல தான் அவரை பாக்குறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் இன்னைக்கு ஒரு சிங்கிள் மதரா சர்வைவ் பண்ணிட்டு இருக்கேன். And I'm so proud to have you as my daughter. வெளியில தான் சிரிச்ச மாதிரி எல்லாருக்கும் காட்டுறேன். மற்றபடி நீதா எனக்கு எல்லாமே. என்னோட உலகம் அஜய் விஷயத்துல நல்லா யோசிச்சுட்டு முடிவெடு. ஃபர்ஸ்ட் அஜய் உன்னை லவ் பண்றான்னா தெரிஞ்சுக்கோ. உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீ எந்த டிசிஷனும் எடுக்க கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் அபவுட் திஸ். உண்மையான காதல்னா நம்மளை எந்த விஷயத்தினாலையும் ஒதுக்காது. ஐ நோ மை டாட்டர், ஷி ஸ்டில் மை பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் கேர்ள். Sure, Ma. I love you, Ma. Love you too, Papa. நான் ஈவினிங் கால் பண்றேன். ரொம்ப யோசிக்காத. சரி, கூப்பிடுறேன். பாய். Hey bro, என்னடா பண்ற? சும்மாதான் இருக்கேன், சொல்லு. நானே தெரியல, கொஞ்ச நாள் எதுவுமே சரியில்லை. நான் பேசுறது என் மனசை கேட்க மாட்டுது. அட்லீஸ்ட் நீ அதை கேளு. வந்து சிக்கிட்டேனே, விடவா போறேன். என்னமோ ஒரு ஃபீல். நான் என்ன யோசிக்கிறேன், என்ன டிசிஷன் எடுக்கிறேன்னு எனக்கே புரியாத அளவுக்கு குழப்பமா இருக்கு. என்ன யோசிக்கிறேன்னு உனக்கே புரியல, எனக்கு எப்படா புரியும்? என்ன, நான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் 100% நம்புவேன். பட் இந்த விஷயத்துல என்னென்ன யோசிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுக்குது. அஜித்தாவை நான் அவாய்ட்லாம் பண்ணல. ஒருவேளை அபியன் கார்த்தி விஷயத்தை ரிலேட் பண்ணி நானே என்ன குழப்பிக்கிட்டேன் போல. பட் ஒன்னு சொல்லவா, அஜித்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இட்ஸ் ட்ரூ. என்ன மிஸ் பண்றதா அவகிட்ட போய் சொல்ற? என்ன ஏன்டா கட்டி போட்டு உட்காரச்சி மொக்க போட்டு சாவடிக்கிற? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டான். யோசிச்சு பார்த்தா வேற யாரும் என்ன அப்படிலாம் கேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. நான் தான் அவளை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அஜித் என்ன ரொம்ப கேர் பண்ணான். அண்ட் ஷி லவ்ட் மீ. ஃபிளாஷ்பேக் போட்டு மட்டும் சாவச்சிராதீங்கடா. அதுக்கு தான் நம்ம லைஃப்ல இவ நம்மள விட மாட்டான் போல தெரியுது. நீங்க சொன்ன அந்த குட்டி கொடைக்குள்ள உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தா எப்படி இருக்கும்? இனி எல்லாமே உங்க லைஃப்ல மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்கும். யோசிச்சு பார்க்கும் போது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் ஏன் கார்த்திக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிச்சு என்னோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்கணும்? மோர் ஓவர் அஜித் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. ஷீ இஸ் வெரி டிஃபரெண்ட். நான் அவளை மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிடுச்சு. I feel very bad about myself. எனக்குன்னு வந்தவளை ஏத்துக்காம
பெரிய தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். What is all about? அஜிதா? யா சொல்லுங்க. எப்படி இருக்க? இருக்கேன் சொல்லுங்க. ஆக்சுவலா நான் ஏன் கால் பண்ணலனா? இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் டெல் மீ. ஐ திங்க் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஓ அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? அஜிதா ஆக்சுவலி நான் பேசணும்னு தான் யோசிச்சேன். ஓ அப்ப ஏன் பேசல? உங்களுக்கு தோணுச்சுன்னா கால் பண்ணுவீங்க. 23 மிஸ்டு கால்ஸ் பார்த்துட்டு உங்களால எனக்கு கால் பண்ண முடியாதுல்ல? அப்போ எமர்ஜென்சினா அஜய் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? இப்படிதான் ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணுவீங்களா? அஜிதா ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துடுறேன். ஐம் ரியலி சாரி. இவ்வளோ நாள் உட்காந்து நான் என்னெல்லாமோ யோசிச்சேன். ஆக்சுவலாக ரியல் ப்ராப்ளம் என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டு கார்த்தி அப்படின்னு ரெண்டு பேர், அவங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. அவங்க அதை கண்ணு முன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்தி நிறைய விஷயம் அப்போ ஷேர் பண்ணான். அது எல்லாமே என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன். அதான் கொஞ்ச நாளாக நான் யார்ட்டையுமே பேசலை. பட் இப்போ இது எல்லாமே முட்டாள்தனம்னு புரியுது. அவங்க லைஃப் வேற, என் லைஃப் வேற. என்ன? ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். இப்போ நான் கொஞ்சம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ நோ யூ வென்ட் த்ரூ சம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், பட் அது இதுவாக இருக்குமோன்னு நான் நினச்சி பார்க்கல. அண்ட் நீ ஏன் இவ்வளோ குழப்பிக்கிறன்னு எனக்கு புரியலை. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி. நம்ம அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டோ இன்வால்வ்மெண்ட்டோ இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வரல. திஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ். என்னால உன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுது அஜிதா. அதுதான் நானும் சொல்ல வரேன். நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். பட் எனக்கு இப்போ ஒரு பயம் வருது. வை கான்ட் யூ ஜஸ்ட் ஷேர் இட் வித் மீ? எதுக்கு நீ உன்னைய போட்டு குழப்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்சர் ஃபார் திஸ், வாட் இஸ் ஆல் அபவுட் அவர் ரிலேஷன்ஷிப்? Our relationship is about... I know you can't answer for this. Yena, you don't understand. Ippa vandu realize panniten solra? Appo idhukku munnadi? Ajitha, na enna solla varanna? I know, Ajay. I don't need any reasons or argument here. Last ah pesumbode, I can understand. Actually, in the days when enakku nalla lesson solli kuduthuchu. You know what? Yen life-la yaarume long term ah irukka maatanga. அண்ட் அகேன் இங்கே அது ப்ரூவ் ஆயிடுச்சு. உனக்கு வந்த இந்த குழப்பம் தேவையில்லாததுன்னு உனக்கே புரியலை. ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா நீ இப்படி ஆயிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் என்னை பற்றியும் நீ யோசிச்சிருக்கலாம். அஜிதா, அதான் நான் சொல்கிறேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னால் போன புரிஞ்சுக்க முடியுது. இல்லை அஜய், நீ கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு பொண்ணு நம்மளை இவ்வளோ கேர் பண்ணுறா, அது கூட புரிஞ்சுக்காம நீ இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. I'm sorry Ajay, நான் போன வைக்கிறேன். I have some work. எல்லாமே மாறிடுச்சு.
நம்ம பிடிச்ச ஒரு விஷயம் கூட இருக்கும்போது நமக்கு அதோட அருமை புரியாது. பட் அதை பிள்ளைன்னு யோசிக்கும் போது ரொம்ப வலிக்குது. இனிமே அவன் ஏத்து போலாம் என்ன எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே என்ட்ராய்ட கூடாது. அவளை மிஸ் பண்ணிடுவேணும்னு பயம் வந்துடுச்சு. பட் ஐ வில் நாட் மிஸ் ஹர். ஐ மிஸ் யூ அஜிதா.